மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். குடியரசு தின விழாவன்று தமிழகத்தின் வீர பெண்மணி என அழைக்கப்படும் வேலு நாச்சியாரின் பெருமை சேர்க்கும் விதமாக குதிரையின் மீது அமர்ந்து 3 மணி நேரம் இடைவேளை இன்று அம்புகளை எய்து உலக சாதனை படைத்த தமிழ் பெண். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆங்கிலேயர் கொடியை இறக்கிய வீரமங்கை வேலு நாச்சியாரின் நினைவு கூர்ந்து பெருமை சேர்க்கும் விதமாக நாட்டின் 73வது குடியரசு தின விழா இன்று குதிரையின் மீது அமர்ந்து இடைவெளியின்றி தொடர்ந்து 3 மணி நேரம் அம்புகளை எய்து உலக சாதனை படைத்த வீரப்பெண் முத்தமிழ் செல்விக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. ஆங்கிலேயரை வென்று ஆங்கிலேயர் கொடி இறக்கப்பட்டு அனுமன் கொடி ஏற்றது வீரமங்கை வேலு நாச்சியார் தான். ஸோ அவர்களுக்காக தான் நான் இதை பண்ணேன். மோடி வந்து சொல்லியிருந்தாங்க ட்விட்டரில் வந்து வேலு நாச்சியாரை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது வீரமங்கை அவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எதிர்கால மகளிருக்கு வந்து அவங்க வந்து ஒரு மாரலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சொல்லிட்டு அவங்களுக்கு குடியரசு தின விழாவில் அவங்கள யாருன்னு காமிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அவங்க அளிக்காமல் போயிட்டாங்க. அது எனக்குள்ளே ரொம்பவே இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து காமிக்கணும்னா இந்த மாதிரி தான் அவங்க ஒரு வீரமங்கை, அவங்கள மாதிரி நிறைய வீர பெண்கள் வந்து இருக்காங்க. அதை தெரியப்படுத்தணும், நம்ம யார் என்னன்னு காமிச்சா தான் தெரியும். ஸோ அதை தான் 3 ஹவர்ஸில் ஏரோ ஷூட் பண்ணி என்னை விடாமுயற்சி பண்ணி அவங்களுக்காக இது வந்து டெடிக்கேட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். வீரமங்கை வேலு நாச்சியார் தமிழகத்தைச் சேர்ந்த. மொத்தமே 3 டேஸ் தான் எடுத்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த 3 டேஸில் வந்து அவங்களாவே நான் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் பண்ணுவேன். எவ்வளோ ஏரோ ஷூட் எடுத்துக்கோங்க? 1309 ஏரோ ஷூட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 111 எடுத்துருக்கேன். ஸ்கோர் எவ்வளோ? 12,111.